Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணம் தான் சரியா நடக்கல, மத்த சடங்கு சம்பிரதாயமாச்சும் நல்லபடியா நம்ம பண்ணி வைக்கணும்ல. ஆமாங்க, அவங்க சொல்றது சரிதான். இதெல்லாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சீரா குடுக்கறதுக்கு நாங்க வாங்கி வச்சது. ஏய் தெளிவா சொல்லு, என்ன இது? வெறும் 50 பவுன் தான், ஆனா என் பொண்ணு கல்யாணத்துக்காக 500 பவுன் நகையும் 1000 கிலோ வெள்ளி பாத்திரமும் எல்லாம் வீட்ல இருக்கு. அத அவ மறு வீட்டுக்கு வரும்போது நாங்க முறையா செய்யறோம். அதெல்லாம் தெளிவா சொல்லணும், புரியுதா? சகல, இந்த பையில கிடைச்ச லக்கி பிரைஸ பாத்தீங்களா? 50 பவுனாமே. ஆமா, இனி ஒழுங்கா இருந்தானா முரளி லைஃப்ல செட்டில் ஆயிடுவான். இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். 50 பவுனை இப்ப கொடுத்துட்டு அந்த பக்கம் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இத அடகு வைக்கவோ விக்கவோ பிளான் பண்ணீங்க. சம்பந்தி, நான் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா இங்க வந்து பாப்பேன். அதுல 1.5 பவுன் நகை கூட குறைய கூடாது, புரியுதா? என்னங்க இதெல்லாம்? நீ வாய மூடிட்டு அமைதியா இருடி. கொடுத்த நகை என் பொண்ணு கழுத்துல தான் இருக்கணும், இல்ல அது நகை பெட்டிக்குள்ள தான் இருக்கணும். மீறி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நீங்க யாருமே என்ன சம்பந்தியாவே பார்க்க முடியாது. ஜாக்கிரத. என்ன சகல, சம்பந்தி வந்ததுல இருந்து வெட்டு குத்துனல பேசிக்கிட்டு இருக்காரு. பேச்சுல மட்டுமா என்ன? எல்லாருக்கும் மொத்தமா வச்சுட்டாரு லாப்பு. அங்க பாருங்கண்ணே, ஒவ்வொருத்தர் மூஞ்சும் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஆமா சகல, அப்போ நகையை பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு பிளான் வச்சிருந்துருப்பாங்க போன்ட்டுருக்கேன். ஆமாமாமா. அது மட்டும் இல்ல, என் பொண்ணு என் வீட்டுல மகாராணி மாதிரி செல்லமா வளர்ந்தவன். இங்க வந்துட்டாலேன்னு இந்த பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுற வேலை எதுவுமே செய்ய மாட்டான். நால பின்ன ஏதாச்சும் கண்ண கிண்ண கசக்கிட்டு வந்து நின்னா இவனை மட்டும் இல்ல இவன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டேன். இல்லங்க சம்பந்தி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இங்க நடக்காது. உங்க வீட்டுல இருக்கிற அளவுக்கு வசதி இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பொண்ணு நாங்க சந்தோஷமா பாத்துப்போம் சம்பந்தி. ஆமாமா, அவ எப்படி இருக்கு நினைக்கிறாளோ அப்படியே இருந்துக்கலாம். ஆமா சம்பந்தி. சம்பந்திமா, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, நீங்க உங்க கையாலேயே நலங்க வைங்க. சரிங்க. ஏய் இல்ல, இப்ப என்னங்க? இல்ல, நான் இங்க வர சம்மதிச்சதே ரஜினிக்காக மட்டும்தான். ஆனா நான் இங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, வந்து ஒரு மரியாதைக்கு கூட ரஜினி எங்களை வாங்கன்னு கூப்பிடலையே. இப்படி ரஜினி வெளியில வராம இருந்தா என்ன அர்த்தம்? ஒருவேளை ரஜினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சங்கரி, போய் ரஜினி கூட்டிட்டு போ. ஆ சரிங்க சித்தப்பா, கூப்பிடுறேன். போக்கா, இப்போ வந்துருவா. ரஜினி, சித்தப்பா
கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன என்னக்கா? என்ன சங்கரி, எது கூப்பிட்ட? ஏன் எதுவுமே பேசாம சும்மா நிக்கிற? ஐயோ சித்தப்பா, ரஜினி ரூம்ல இல்ல சித்தப்பா. என்னமா சொல்ற? ரஜினி ரூம்ல இல்லையா? இங்க தானே இருந்தா, எங்க போனா இந்த நேரத்துல? தெரியல சித்தப்பா. என்னது, ரூம்ல இல்லையா? நான் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயும் இல்லவ. அக்கா நல்லா தேடி பாத்தியா? பாத்துட்டேன் ராதிகா, எல்லா இடமும் நான் பாத்துட்டேன், அவ வீட்டுல இல்லவே இல்ல. போன் பண்ணுங்க. அவ இன்னும் வரலையா? போன் பண்ணலையா நீங்க? அவங்க வரமாட்டாங்க சாமி, நானே தனியா பண்ணிடுறேன். இல்லப்பா, ஒரு தடவை போன் பண்ணி அவளை கூப்பிடுங்க. அவங்க வரமாட்டாங்க சாமி, அவங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் தனியா கூப்பிடணுமா? அவங்களா வரணும், அதான் வரலையே. நீங்க பண்ணுங்க. என்னமோ சொல்றேன். ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.